வாட்ஸ்அப் குரூப் துவங்கி கைவரிசை காட்டிய இணைய வழி மோசடிக்காரர்கள். மேலும் குருமாம்பேட் பகுதியில் பெண்களிடம் சுமார் 42 லட்சம் வரை மோசடி செய்து வழக்கு பதிந்த போலீசார் குற்றவாளிகளை தேடல். குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் வாட்ஸ்அப் செயலிக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில் குழுவாக சேர்ந்து முதலீடு செய்தால் ஆன்லைன் வியாபாரம் மூலம் முதலீடு செய்த பணத்திற்கு மாதந்தோறும் 20 முதல் 30% வரை வட்டி அல்லது லாபம் வழங்கப்படும் என்றும், மேலும் புதிய நபர்களை சேர்த்தால் அவர்களுக்கு ₹500 போனஸாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை நம்பி குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த 20 பேர் அந்த குழுவில் சேர்ந்தனர். அந்த குழுவில் பலர் நிர்வாகிகளாக இருந்தனர். அவர்கள் அடிக்கடி ஆன்லைன் மூலம் கூட்டம் நடத்தி தொழில் தொடர்பாக ஆலோசித்தும் வந்தனர். இதனை நம்பிய 20 பேரும் லட்சக்கணக்கில் முதலீடு செய்தனர். அவர்களுக்கு முதல் மாதம் முடிவடைந்தவுடன் முதலீடு செய்த பணத்தில் 30% வரை வட்டி வழங்கப்பட்டது. புதிய உறுப்பினர்களை ஆன்லைன் வியாபாரத்தில் சேர்த்துவிட்டால் அவர்களுக்கு போனஸ் தொகை 500 வழங்கப்பட்டது. இதனை நம்பிய அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தனர். அவர்கள் 5000 முதல் 7 லட்சம் வரை ஆன்லைன் மூலமாக முதலீடு செய்தனர். இவ்வாறு மொத்தம் 38 பெண்கள் சுமார் 42 லட்சம் வரை பணம் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் ஒரு மாதம் முடிவடைந்த நிலையில் அந்த வாட்ஸ்அப் குழு திடீரென கலைக்கப்பட்டது. உடனடியாக அவர்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி அதில் நிர்வாகிகளாக இருந்தவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் முடியவில்லை. இதனால் பணம் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அக்குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து 38 பெண்களிடமும் சுமார் 42 லட்சம் கைவரிசை காட்டிய மர்ம ஆசாமிகளை வலைவீசி தேடி வருகின்றார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இதேபோல் குழு ஒன்று துவங்கப்பட்டு 2 கோடி மோசடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.